நினப்பால பேசுறது முக்கியம் இல்லைங்க, உணர்வால பேச தெரியணும். உள் பார்வை, உள் பார்வைன்னு நான் சொல்றது உணர்வு பார்வை. பேச்சை கடந்த பேச்சு, பேச்சற்ற பேச்சு, நினைப்பற்ற நினைப்பு. இந்த வார்த்தையை தான் யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. நினைப்புன்ற வார்த்தையை தான் திருப்பி யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. ஆனா அது நினைப்பு கிடையாது, ஒட்டு மொத்தமான பார்வை. கண்ணு திறந்ததுன்னா இந்த நனவு நிலை எல்லா டைமென்ஷனையும் கடந்து வேற நிலையாயிடும். அதுதான் அருள் நோக்கு. இந்த மாதிரி வந்து அவங்க எல்லா நிலைகள்லயும் பேச்சற்ற நினைப்பற்ற உணர்வா இருக்காங்க, உணர்வுல ரிலேட் ஆறாங்க. ஒரு 10 நம்பரை அழுத்தினாதான் வந்து எக்ஸாக்டா அந்த ஃப்ரீக்வன்சியை டச் பண்ணி சிக்னல் அந்த நம்பருக்கு சேட்டலைட்ல இருந்து அனுப்பும். இங்கிருந்து நம்ம அடிக்கிற போனு 10 நம்பர், அந்த 10 நம்பரை டச் பண்றதுக்கு முன்னாடி வியாபிச்சிருக்கு பவர். அதுல ரிலேட் பண்ண தெரியணும், நம்பரை தொடவே தொடாம பார்க்க பண்ண தெரியணும். ஃபர்ஸ்ட் இந்த உடம்பினால உற்பத்தி ஆகிற நினைப்புகள் நிக்கணும். அதுதான் நான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நினைப்ப கட் பண்ணு, கஷ்டப்பட்டாவது கட் பண்ண, அதோட சங்கத்தமே வச்சுக்காது. அப்புறம் ஃபர்ஸ்ட் இமீடியட்டா நிம்மதி கிடைக்கும், மௌனம் கிடைக்கும், ஆனந்தமா இருக்கும், உள்ள காரண காரியம் இல்லாம ஆனந்தம் இருக்கும். அடுத்தது அதுவே வழி திறக்கும். அடுத்த சந்திப்புல இன்னும் டீப்பா போலாம், புரியுதுங்களா? இன்னும் டீப்பா போலாம். இது ஒரு குருகுல தீட்சை மாதிரி நடக்கணும், குருகுலம் மாதிரி நடக்கணும், இன்டென்ஸா நடக்கணும். நீங்களும் சின்சியரா இருக்கும். இருந்தா அங்க பெரிய 10 நம்பரை தொடாத மொத்த பவரும் இருக்கிற ஒரு இடம், தொட வேண்டிய அவசியமே இல்லை. அங்க வந்து என்ன, அங்க வந்து இன்டென்ஷன் கூட கிடையாது, பேசுதல் கூட கிடையாது, நிறைவேற்றப்படுதல் தான் எப்பவுமே. கேளுங்கள் கொடுக்கப்படும், இதுல கேட்காதீர்கள் நினைக்காதீர்கள் செய்யப்படும், அருளப்படும். அருள் மழை பொழிந்து கொண்டிருக்கின்றது கால தேச எல்லைகள் இல்லாமல். அதுதான் இந்த தத்துவங்கள், நம்ம பார்த்துட்டு இருக்கிற தத்துவங்கள். நான்பாவத்தை கடந்தீங்கன்னா அதெல்லாம் நடக்குது. எண்ணம் உபயோகிக்கப்படக்கூடாது. நீங்க உடம்பா ஆளா மாறிந்தீங்கன்னா உணர்ச்சியா எண்ணம் வந்துகிட்டே இருக்கும்.